தஞ்சாவூர் சமையல மண்மணம் மாறாம வாஞ்சையோடு வழங்குது வாய்தாஸ் கஃபே கும்பகோணம் கடப்பா சிதம்பரம் கொஸ்து அசோகா அல்வான் விதவிதமான உணவுகள்ல அறுசுவை படைக்கிற அறுபது ஆண்டு பாரம்பரியம் கொண்ட வாய்தாஸ் கஃபேக்கு டி நகர் அடையார் ஐயப்பந்தாங்கல் பகுதிகளில் கிளைகள் இருக்கு ஸ்விக்கி மற்றும் ஜொமோட்டோ வழியா உங்க வீட்டுக்கே வந்து விருந்து படைக்கிறோம் விசேஷங்களுக்கும் செஞ்சு கொடுக்கிறோம் வாயு மனசு நிறைய வாய்தாஸ் கஃபே மேஷ ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீர்கள் என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து பெரிய அளவுக்கு ஏற்றங்கள் காணப்படும் மன அழுத்தம் அடிவயிறு கழிவுகள் இடத்தில் மிக மிக கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் தேகாரோக்கியத்தில் மட்டும் மேஷ ராசிக்காரர்கள் பார்த்து கொண்டால் போதும் மேஷ ராசிக்காரர்கள் எப்பொழுதும் பிறருக்கு உழைக்குவர்களாக இருந்தாலும் தங்களுடைய தேகாரோக்கியத்தை பார்த்து கொள்ள மாட்டார்கள் சின்ன விஷயத்திற்கு ஓவராக டெம்டேஷன் ஆவிறது ஓவராக கத்துவது தான் இவர்களுக்கு இருக்கக்கூடிய மைனஸ் இந்த விஷயத்தை மட்டும் கவனமாக பார்த்துக்கொள்வது இந்த வருடத்தில் மிக மிக முக்கியம் இடம் மாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் நிச்சயமாக ஏற்படும் கண்டிப்பாக வந்து மேச்சராசி ப படிக்காத பசங்கள் அரியஸ் வைத்திருப்பவர்கள் முப்பது சப்ஜெக்டில் இருபத்தொம்போது சப்ஜெக்ட் கூட அரியஸ் வச்சிருக்கிற மாணவர்கள் எல்லாம் கூட கண்டிப்பாக அந்த அரியஸை முடிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் டிகிரி வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் ஏற்கனவே சிங்கிள் டிகிரி எடுத்தவர்கள் யூஜியில் எடுத்தவர்கள் பிஜி எடுப்பது டாக்டரேட் எடுப்பதெல்லாம் மேசராசிக்காரர்களுக்கு காணப்படக்கூடிய அமைப்பு திருமண அமைப்பில் தடைகள் காணப்பட்டிருந்த நைன்டி ஸ்கிட்ஸாக இருக்கட்டும் எயிட்டி ஸ்கிட்ஸாக இருக்கட்டும் அறுபதாவது கிட்ஸாக இருக்கட்டும் நீண்ட நாட்களாக கல்யாணமே ஆகாதவர்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகக்கூடிய அமைப்பெல்லாம் மேச்சராசிக்காரர்களுக்கு காணப்படுவது தான் விசேஷமான அமைப்பு அதே போல் கல்யாணம் ஆகிட்டு வருஷம் பின்னாடி ஒன்றுமேல அதை சண்டைக்கு முறுக்கின்னு போயிட்டு ஒரு கட்டில வந்து ரெண்டு கட்டிலாம் மாத்தி படுத்திருந்தவங்க எல்லாம் ஒன்றாவதுக்கு உண்டான அமைப்பு ஏற்படும் புத்திர சந்தான அமைப்பு ஏற்படும் பிள்ளைகளுடைய திருமணம் பிள்ளைகளுடைய படிப்பு பிள்ளைகளுடைய உத்தியோகம் பிள்ளைகளுடைய தொழில் அமைப்பெல்லாம் மிகப்பெரிய ஏற்றம் ஏற்படும் அரசியலில் முகவெறியே தெரியாத ராசிக்காரர்கள் பெரிய பொறுப்புகளுக்கு வருவார்கள் பச்சை கையெழுத்து போடக்கூடிய அளவுக்கு அவர்கள் ஸ்டேட்டஸ் உயரக்கூடிய அமைப்பு ஏற்படும் அதாவது என்ன தொழில் செய்கிறோன்றே அதை செய்கிறோம் இதை செய்கிறோன்ட்டு அப்படியே குளறி கொண்டிருந்த ராசிக்கார்கள் விஸ்டிங் கார்டு போடக்கூடிய அளவுக்கு அவங்க ஸ்டேட்டஸ் உயர்வதை கண்கூடாக பார்க்கலாம் அந்த அளவுக்கு இந்த இந்த வருடம் வந்து மேஷராசிக்காரர்களுக்கு பெரிய அனுகூலம் காணப்படும் அதே சமயம் கண்டிப்பாக ராகுவும் கேதுவும் இருப்பதனால் கோளார் பதிகத்தை கண்டிப்பாக அவர்கள் தினமும் சொல்வதும் கண்டிப்பாக புற்றுள்ள அம்மன் கோயில் வழிபாடு செய்வதும் தெய்வத்தில் துர்கை வழிபாடும் நரசிம்மர் வழிபாடும் மேஷராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய பலத்தை ஏற்படுத்தி தரும் மேஷராசிக்காரர்களுக்கு சோம்பல் இல்லாமல் ரெண்டு மணி மூணு மணி வரைக்கும் பேஸ்புக்கையும் சோசியல் மீடியாவும் நோண்டாமல் சீக்கிரமாக தூங்கிவிட்டு காலையில் விடியற்காலையில் எழுந்து உடற்பயிற்சி செய்யக்கூடிய மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷத்தை போல் ஒரு அதிர்ஷ்டமான வருஷம் கிடையாது உங்களுடைய அஸ்வினி நட்சத்திரத்தில் தான் இந்த வருடம் பிறக்கிறது என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் பிறக்கக்கூடிய வருடமே உங்களுக்காக பிறக்கிறது அதை சரியாக பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனம் மேஷ ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஆண்டாக இருக்கும் வருடத்தின் ஆரம்பத்திலேயே ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி சனி பதினோராம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய லாபஸ்தானத்தில் வருகிறார் பொதுவாகவே முப்பது ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே லாபஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய பதினொன்றாம் இடத்துல அனைத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனி வருவார் என்பது ஒரு ஜோதிட ஜோதிட விதி அந்த அமைப்பு இப்பொழுது இந்த சுற்றில் மேசராசிக்காரர்களுக்கு வந்திருக்கிறது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பார்த்திங்கன்னா தொழில்துறை அமைப்புகளில் மேசராசிக்காரர்களுக்கு நிலைத்தன்மை இல்லாத ஒன்று இருந்தது உங்களுடைய வயதிற்கேற்றார் போல சிறியவர்களுக்கு வேலை இல்லாத அமைப்பு வியாபாரிகள் தொழிலா தொழிலதிபர்கள் போன்றவர்களுக்கு தடைகள் இருந்து வந்த அமைப்பு இவைகள் அனைத்தும் விலகி தொட்டது தொடங்கக்கூடிய லாபம் வரக்கூடிய நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் இப்பொழுது இர ஒரு ஏப்ரல் மாதம் வரைக்குமே ஒரு நான்கு மாத காலம் வந்து குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் அவர் கூட ராசியில் வந்து அமரப்போகின்ற அமைப்பு வருடத்தின் பிற்பகுதி எட்டு மாதங்களுக்கு ஒரு நிலையான நல்ல அமைப்பாக இருக்கிறது ஆகவே இந்த வருடம் முழுவதுமே சீரான வளர்ச்சி கண்டிப்பாக ராசிக்காரர்களுக்கு இருக்கும் எண்ணங்கள் பலிக்கக்கூடிய நல்ல வருடமாக இந்த வருடம் இருக்கும் வருடத்தின் ஆரம்ப நான்கு மாத காலங்கள் விரயங்கள் போன்றவைகள் இருந்தாலும் கூட பிற்பகுதி எட்டு மாதங்களில் குடும்பத்தில் மங்கள விஷயங்கள் நடக்கக்கூடிய தன்மை பெண்களுக்கு இதுவரை திருமணம் ஆகாத நிலைமை வரன் பார்த்துக்கிட்டே போகிறாங்க ஆனால் எந்த விதமான சாதகமான பதிலும் சொல்ல மாட்டேன்றாங்களே அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பெண்களுக்கு சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய தன்மை வியாபாரிகளுக்கு தொழில் ந நல்ல விதமாக இருக்கக்கூடிய நிலைமை இளைய பருவத்தினருக்கு விருப்பமில்லாத இல்லாத துறைகளில் வேலைகள் இருந்து வந்தது அனைத்தும் மாறுகின்ற நிலைமை என அவரவருடைய வயதிற்கேற்றார் போல ராசிக்காரர்களுக்கு நன்மைகளை மட்டுமே கொடுக்கக்கூடிய வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் இருக்கு இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா ரெண்டாவது எட்டு பிற்பகுதி எட்டு மாதங்களில் வந்து அனைத்து கிரகங்களுமே ஒரு நிலையில் சாதகமான அமைப்பில் இருக்கின்றன வருடத்தின் ஆரம்பத்தில் உங்கள் ராசியிலேயே ராகு இருந்தாலும் கூட ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு குரு பகவான் ராசியில் ராகுவோடு இணைவதால் அவர் ராகு சுபத்துவப்படுத்தப்பட்டு உங்களுக்கு நல்ல தன்மைகளை தரப்போகிறார் ஆகவே இளைய பருவத்தினருக்கு இதுவரை இல்லாத அளவிற்கு நல்ல பலன்களும் நடுத்தர வயதினருக்கு வாழ்க்கை நிலை கொள்ளுதலும் அதைவிட மேலாக பெரியவர்களுக்கு எல்லாவற்றிலும் ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு நிம்மதி கடன்கள் இல்லாத அமைப்பு இதுவரை தட்டு தடுமாறி கொண்டிருந்த அத்தனை அமைப்புகளிலும் மாற்றங்கள் வரக்கூடிய நிலை என மேஷ ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வயதிற்கு ஏற்றார் போல நல்ல விதமாகவே அமைந்திருக்கிறது முதல் ராசியான மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிடுங்க சார் மேஷ ராசி நேயர்கள் கொஞ்சம் கோபத்தை மாத்திரம் விட்டுருங்க சார் இந்த கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இடமாற்றம் தொழில் மாற்றம் இந்த கொரோனா காலத்தில் இவங்க பட்ட மாதிரி யாருமே படல இத்தனைக்கும் இவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு மனதில் உள்ளதை உள்ளபடி பேசக்கூடியவரை மறைச்சு பேச தெரியாது அதுதான் இவர்கள் பலம் அதுதான் இவர்களின் பலவீனம் அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சே இவங்க கஷ்டப்பட்டாங்க ஆனா இந்த நாலு வருஷத்துல பணத்தோட அருமை உறவோட பெருமை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க ரெடியா இருங்க சார் வெளிநாட்டுக்கு போலாம் அதிக சம்பளம் மன நிம்மதி தரக்கூடிய இடத்துக்கு போக போறீங்க சார் நீங்க ஏற்கனவே சனி தப்பா சொன்னீங்க ராகு கேது சொன்னீங்க எங்க தான் இந்த வருஷம் பிறக்குதுன்னு சொன்னீங்களே அப்படின்னு உங்க சங்க சந்தேகம் தானே உங்க மனசுல ஓடுது பயப்பட பயப்படாதீங்க இது எல்லாமே அற்புதமான பலன்களை கொடுக்கும் ஏன்னா சனி பதினோராம் வீட்டில் இருக்கிறதுனால லாபஸ்தானம் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நிறைய வருங்க அதுக்கான உழைப்புக்கான நேரம் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டீங்க இது உழைப்புக்கான நேரம் இந்த ஆண்டு சரியாக நீங்கள் உழைத்தால் வெற்றி உங்கள் பக்கம் வாழ்க வளமுடன் ஆல் பெஸ்ட் ஓகே சார் இவங்களுக்கு வந்து நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்க இருந்தாலும் ஏதாவது ஒரு வழிபாடு இவங்க செஞ்சாங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எதுவும் இருக்குதா சார் இவங்க ஜாதகத்துக்கு வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது இதை நான் எதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஒன்று செவ்வாயோட ராசி இன்னொன்று ராகு அங்கே வந்து சேர்றார் மூணு குரு வந்து பெயர்ச்சியில் வந்து சேரப் போகிறார் குரு மங்கள யோகம் குரு சந்திர யோகம் அப்படின்னு இந்த யோகங்களை நம்ம அதிகமாக வாங்கிக்கணும்னா அந்த செவ்வாயனுடைய கோவிலுக்கு போகிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் வைத்தீஸ்வரன் கோவிலில் எல்லாரும் போய் தீபம் ஏற்றுங்க அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொன்னாலும் அந்த குளத்துல உங்கள் கையால் கொஞ்சம் வெள்ளம் கலந்துட்டு வாங்க அற்புதமான பலன்கள் உங்கள் கஷ்டம் எல்லாமே அந்த வெள்ளம் எப்படி கரையுதோ அதே மாதிரி எல்லாம் கரைஞ்சு அற்புதமான பலனை தரும் சந்தோஷமாக வாழலாம் ஓகே சரி வந்து கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஏதாவது ஒரு விஷயங்கள் அடுத்து உங்களுக்கு உதவுறது இவங்க உதவ மாட்டாங்க கடந்த நாலு வருஷம் இவங்க ஹெல்ப் பண்ணி பெரிய அனுபவத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க அதனால இனிமேல் இவங்க வேலை உண்டு இனிமே இவங்க தொழில பார்த்துக்கிட்டு போவாங்க இருந்தாலும் ஏதோ ஒரு நேரத்தில் அந்த ராசிக்கான அந்த செயல் புத்தி இதையெல்லாம் கொடுத்துருவான் ஆகவே நாம உண்டு நம்ம வேலை உண்டு நம்ம குடும்பம் உண்டு அப்படின்னு இருந்தாங்கன்னா அற்புத பலன் கிடைக்கும்